ஹாய் சில குட்டீஸ், இன்னைக்கு இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் லவ் ஸ்டோரியோட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏலியன் சீசன் டூ ஹவ் சூப்பரான ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல வந்துட்டு ஃபேண்டா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பேன். அந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நட்டோடைய ஹஸ்பண்டும் வந்துதான். யாரோ இங்கே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டேபிள் கீழே பார்க்க, ஆனால் அதுக்குள்ளேயே அவனுக்கு ஃபோன் வந்துட்டு பொண்ணே வந்துட்டு நட்டு அங்கேருந்து, அதாவது நம்ம ஃபேண்டா என்ன பண்ணுறான், அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே போயிடா, ஆனால் லாக்கரை மூடாம போயிருப்பாப்புல இருக்கு. இதை பார்த்துட்டு உள்ள ஃபைல்ஸ் இல்லைன்னொன்னே நட்டுடைய ஹஸ்பண்ட் செம்ம டென்ஷன் ஆகி வெளியே வந்து பார்த்தா ஃபேண்டா ஓடிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன பண்ணா, ஃபேண்டாவை துரத்திக்கிட்டு வில்லனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல, வில்லன் உடனே அவளை ஏதாவது ஒன்று பண்ணு இல்லைன்னா நம்மளாம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்க, ஓடி வந்து நம்ம ஃபேண்டாவை தான் காமிக்கிறாங்க. இவன் ஆன்டிக்கு ட்ரை பண்ணா, ஆனால் ஆன்டி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. உடனே இவன் ஹீரோயினுக்கும் ட்ரை பண்ணா, ஹீரோயினுக்கும் வந்துட்டு நாட் ரீச்சபிள் அப்படி பிஸி அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கா. உடனே இப்போ ஐயோ ஆன்டி எடுங்க எடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இந்த மாதிரி உங்களை நான் பார்க்கணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஆண்டி வந்துட்டு இல்லையம்மா, நான் இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கேன், நீ ஆஃபீஸ்க்கு வாயம்மா நம்ம பேசலாம்னு சொல்ல, இந்த மாதிரி என்னால் வர முடியாது ஆண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணா பேசிட்டு இருக்கல. கரெக்டாக நட்டுடைய ஹஸ்பண்ட் வந்துடான், அதுவும் கன் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேச, அவங்ககிட்ட ஒழுங்காக பேசுன்னு சொல்ல, சரி ஆண்டி நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேண்டா காலை கட் பண்ண. ஆண்டி நினைக்கிறாங்க என்ன இவன் பதட்டமாக பேசுகிறான், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நட்டுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணா, ஃபேண்டாவை ஆஃபீஸுடைய பின் கேட் வழியாக என்ன பண்ணா அப்படியே வந்துட்டு உள்ள மெத்தைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவள் கையில் இருக்க ஃபைல்ஸையும் வாங்கிட்டான். இப்போ உடனே என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்ட, ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கிறது நல்லது கிடையாது, அதனால செத்துடுறேன்னு சொல்ல. உடனே ஃபேண்டா பயப்படாத, ஐயோ செஞ்ச மாதிரி பண்ணிடாத, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. உடனே என்ன பண்ணுறா, அப்படியே அலேக்காக தூக்கி ஃபேண்டாவை அப்படியே வந்துட்டு மேலே மூணாவது மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்படியே கீழே ஃபேண்டா விழுந்து கிடக்கிறான், ரத்த வெள்ளத்தில் இருக்கு. உடனே இவன் என்ன பண்ணா, ஃபேண்டா யாருக்கு கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். இவன் என்ன பண்ணா அப்படியே வந்துட்டு ஃபோன் எடுத்து அப்படியே வந்துட்டு அதே இடத்துல ஃபேண்டாவுடைய ஃபோனை வச்சுட்டு அப்படியே கீழே எதுவும் தெரியாமல் போல வந்துட்டு இருக்கா. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்டும் நட்டுடைய அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. நட்டுடைய அம்மா இந்த மாதிரி உங்கள் அப்பா இன்னும் வரலையம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. உடனே நட்டுடைய செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்ல, கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அப்படியே நட்டு அப்படியே உடிமான இடிஞ்சு போயிடறான். நம்ம தானே நம்ம தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கணும், இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆகுதுன்னு தெரியல, அவள் வேற அவள் வயிற்றில் வேற குழந்தை இருந்துச்சேன்னு சொல்லிட்டு நட்டு ஒரு மாதிரி வந்துட்டு சோகமாக இருக்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நட்டு வந்துட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நட்டுடைய ஹஸ்பண்டுடைய முகத்தில் சிரிப்பே வருது. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பாவும், சாரி ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு போனா இல்லையா, அந்த திசை பக்கமாக வண்டி எடுத்துக்கிட்டு ஹீரோ எங்கே தான் போயிருக்கான்னு பார்க்கலான்னு வரக்குள்ள, இப்போ அந்த காட்டுக்குள்ளே தான் நம்ம ஹீரோயினோட அப்பா ஃபோன் சிக்னலை தேடி வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, அவர் மெயினான ஒரு ரோட்டுக்கு வர, இப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த கார் நம்ம ஹீரோயினோட அப்பாவை போயிட்டு இடிக்க வர, ஆனால் நல்ல வேலை ஹீரோடைய அப்பா காரை ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ அப்படியே அந்த பயத்திலே அவர் மயக்கமே போட்டு விழுந்துட்டாரு. மயக்கப்பட்டவரை இவர் என்ன பண்ணாங்க, இது ஹீரோவுடைய ஹீரோயினோட அப்பா வச்சு அப்படின்னு சொல்லி காரில் எட்டு தூக்கி போட, இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயின்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க, என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா எங்கே போனாருன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோடைய அம்மா அப்பா வந்துடுறாங்க. ஹீரோ உடனே ஐயோ இப்போ இவங்களை என்ன சமாளிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, இந்த மாதிரி உன்னோட மாமனார் கார் உள்ள தாண்டா இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்துட்டு உள்ளே இருக்கிறாங்க. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு போச்சு போச்சு, இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க, இப்போ இவங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன், அதாவது சமாளிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோவை அங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு போய் ஒழுங்காக சொல்லு என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு, நடு காட்டுக்குள்ளே அந்த மனுஷன் சிக்னலை தேடிட்டு இருக்கான், அந்த மனுஷனோட கையில் அடிபட்டுருக்கு, ஒழுங்காக சொல்லு உண்மையுன்னு சொல்ல, வேறு வழியே இல்லாமல் ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட அப்பாவோட உயிருக்கும் பார்த்துட்டு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, அதனால் நான் அவங்கள காப்பாற்றிட்டு இருக்கமான்னு சொல்லிட்டு மொத்த விஷயத்தையும் சொல்ல. இப்போ ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் டென்ஷன் ஆகிறாங்க, ஏன்டா அறிவு கட்டவனே அந்த பொண்ணு எங்களுக்கு மருமகன்னா, அவள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தானே, எங்ககிட்டயும் இதை சொல்லலாம் இல்லையா, இதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே எதுவும் நடக்கக்கூடாது, அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீ ஒன்றும் கவலைப்படாது. ஸோ ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்டு, பரவாயில்ல உங்களை மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே லைட்டாக கண் கலங்கிறான். இருந்தாலும் சூப்பரான அம்மா அப்பா இல்லை. இன்னொரு பக்கம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃபேண்டாவை நினச்சி ஃபேண்டாவுடைய அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்போ ஃபேண்டாவுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம நட்டை பார்த்து என்னுடைய ஒய்ஃப் நீ என்ன பண்ணன்னு சொல்ல, உடனே நட்டு கோவப்படுறா, நான் என்ன பண்ண உன் ஒய்ஃபா என்னோட தங்கச்சிடான்னு சொல்ல, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது, இந்த மாதிரி வந்துட்டு நீ சிஓ ஆனதுக்கு அப்புறமா தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தாண்டி பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நட்டை வந்துட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. நட்டுமே சமயம் அழுதுட்டு இருக்கான், நான் எப்படி என் தங்கச்சிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுட்டு இருக்க. இப்போ நட்டுடைய அம்மாவும் சமயம் அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகி அப்படியே மயக்கத்தில் போட வர. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் நட்டுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான், ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் பார்த்துக்கிறேன், அதனால் உங்கள் அம்மா கூப்பிட்டு இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேண்டாவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி விகாரமாக சிரிச்சிட்டு இருக்கான். விட்டா ஃபேண்டாவை கொண்டுருவான் போல இருக்கு இவனே, ஆக்சுவலி கொலை பண்ண தான் ட்ரை பண்ணான், ஆனால் அந்த பிள்ளை தப்பிச்சிருச்சு. இப்போ உடனே வில்லன் கிட்டே இந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா
அவளால் எந்த பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்ல இந்த நேரத்தில் பார்த்து ஆண்டியும் வந்துட்டு இருக்காங்க. இப்போனே ஐயோ ஆண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஃபேண்டா லாஸ்ட்டாக ஆண்டிக்கு தானே கால் பண்ணா அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிட்டு போகுது, போயிட்டு ஃபேண்டாவை போயிட்டு பாரு நீ இப்போ ஆண்டியை தடுத்து நிப்பாட்டுன்னு சொல்ல இவனும் என்ன பண்ணா இந்த நட்டுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணா ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கிட்டு நம்ம ஆண்டி என்ன பண்ணா அப்படியே வந்துட்டு சைடில் கூட்டிகிட்டு வந்து ஆண்டியுடைய கழுத்திலே ஊசி இறக்குறான். ஆக்சுவலி இது எல்லாமே அவனுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் தான். ஆனால் இன்னும் ஆண்டி எதுவும் பண்ணல, உடனே வில்லன் கிட்ட போய் இங்கே பாருங்க ஆல்ரெடி இப்போ தான் ஒரு கொலை பண்ணியிருக்கோம், அதனால் வந்துட்டு நம்ம மேலே எந்த ஒரு இதுவும் வந்துட்டு திரும்பிடக்கூடாது, ஸோ அதனால் வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய காசை வந்துட்டு நம்ம மொத்தமாக ஆட்டை போடணும், ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கவனப்படுத்துவோம். ஸோ அதனால் ஆண்டி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்டி என்ன பண்ணாங்க ஃபேண்டாவுடைய ரூமை வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட்டில் கேட்டுட்டு இருக்கா. கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் வரான், அந்த நட்டுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ஃபேட்டாக வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல ஆண்டி நம்பவே மாட்டேன்றாங்க. என்ன சொல்கிறது சூசைட்டான்னோடனே ஆமாம் அவருடைய ஃபோன் வந்துட்டு மேலே மெத்தையில் கடந்ததுன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அவள் எதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாலே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி புல்லிங் பண்ணுற மாதிரி ஆண்டி கிட்ட பேச ஆண்டிக்கே லைட்டாக பயமாயிடுது. ஆண்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஃபேண்டாவை பார்க்காமலே, ஏன்னா ஃபேண்டாவுக்கு தான் கோம ஸ்டேஜ் போயிடுச்சு இல்லையா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அப்பா முழிச்சு பார்க்குறாரு, அம்மா நீ என்னமா இங்கே பண்ணுற, நீ வந்து இங்கே மாட்டிக்கிட்டியா, இங்கே ஒரு கொலகார படுவாவே இருக்கிறாம்மா கத்தியை வச்சுட்டு தீத்திக்கிட்டு வாமா இங்கேருந்து ஓடிலான்னு சொல்ல ஹீரோயின் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அது ஒன்றும் கொலகார இல்லைப்பா ஹீரோடைய ஃப்ரெண்டுப்பான்னு சொல்ல, இப்போ ஹீரோயினோட அப்பா வெளியே வந்து ஓ உன்னுடைய ஃப்ரெண்டா அது ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்ல தேவையில்ல நான் எவ்வளோ திரும்ப காட்டுக்குள்ள ஆளுந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்போவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கூப்பிட, ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான் இல்லை அங்கிள் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ வந்துட்டு போக தேவையில்ல, ஏன்னா உங்கள் உயிருக்கு வந்துட்டு ஆபத்து இருக்குது, ஸோ அதனால் நம்ம இங்கே இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா இன்னும் கரெக்டாக வந்துட்டு கொலக்காரன் வெளியே வந்துடும் நம்ம அவனை கண்டுபிடிக்கணும் இல்லையான்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயின் சொல்கிறதுனால ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணால் ஹீரோயினுக்கு என்னெல்லாம் தடவி விட்டு நல்லா வெது வெதுப்பாக தண்ணியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பில் எடுத்து ஊற்றுறான், அப்படி ஊற்றக்குள்ள கையெல்லாம் வேற சுட்டுக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை டப்புக்குள்ளே இறக்கி குளிப்பாட்டிகிட்டு இருக்கா. ஏதோ பிரியாணியை வந்துட்டு பத்து நாள் சாப்பிடாமல் பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோ ஹீரோயினா நீ குளிக்கலையா அப்படின்னு கேட்க, ஐயோ செல்லக்குட்டி நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அவனை வந்துட்டு அந்த டப்புக்குள்ளே இறங்கிடா. இப்போ ஒருத்தர் கொடுத்த செம்மையாக வந்துட்டு அக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே அந்த சோப்பு இடன்னு சொல்ல ஹீரோடனே என் கை ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது எனக்கு கொஞ்சம் சோப் போட்டு விடுறியான்னு சொல்ல ஹீரோயின் அடப்பாவ இதுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சியா சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது நீ அந்த பக்கம் திரும்பிக்கோ நான் உனக்கு சோப்பு போடுறேன்னு சொல்ல ஹீரோவும் திரும்பிக்கிறான். ஆனால் அப்பப்போ நம்ம ஹீரோயினை பார்க்கறதுனால ஹீரோயின் கொஞ்சம் வெக்கமாயிடுறாங்க. இப்போ ஹீரோ மறுபடியும் திரும்பி முகத்தை காமிக்க ஹீரோயின் செம்மையாக வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க அந்த நேரத்தில் ஹீரோயினோட அப்பா சவுண்ட் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டப்புக்குள்ளேயே வச்சு முக்கி விட்டுறாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா வந்து என்னவா பண்ணிட்டு இருக்கா குளிச்சுட்டு இருக்கியாமா நான் எப்பலேருந்து ஒன்று கூப்பிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்ல இல்லைப்பா நான் எனக்கு கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக ஃபீல் ஆனிச்சு அதனால தான்ப்பா வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் போங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. ஆனால் ஹீரோயினோட அப்பா போவோமா அங்கேயே நின்று பேசிட்டு இருக்காரு. இதனால நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அப்பாவை அனுப்ப ஹீரோ உடனே வந்துட்டு எந்திரிக்கிறான் தண்ணியிலேருந்து அடியே என்ன சாவடிக்க பார்த்தியே அப்படின்னு சொல்ல இப்போ அந்த நேரத்தில் ஹீரோடைய ஃப்ரெண்டு வரா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இரு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தப்புக்குள்ளே முத்துட ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து டே மச்சான் என்ன பண்ணிட்டு இருக்கா குளிச்சிட்டு இருக்கியா என்னடா மச்சான் உன் பொண்டாடி இன்றைக்கி வந்திருக்கான்னு சொல்லிட்டு குளிச்சிட்டுலாம் இருக்கா ரெண்டு மூணு நாளாக இங்கே இருக்க நீ குளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பாக இங்கேருந்து போறியா இல்லை நான் எந்திரிக்கவா போடா இங்கேருந்துன்னு சொல்ல ஏன் மச்சான் ஏதாவது ஜட்டி போடாமல் குளிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோடைய ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு இருக்க ஹீரோ இங்கேருந்து போடா வெண்ண பயிலே அப்படின்னு திட்ட ஹீரோயின் எந்திரிச்சுடுறாங்க. ஐயோ ஐயோ சாரி சாரி உன்னை முக்கிறதுக்காக நீ என்ன முக்கிய சாவிச்சுட்டப்பல இருக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து கிளம்புனடா சாமி எனக்கு செம்ம டிப்ரெஸ்ஸாக இருக்குன்னு இங்கே குளிக்கிறதுக்காக வந்தா இங்கே என்னை போட்டு டார்ச்சலா பண்ணுறனு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து குடுகுடுன்னோட ஹீரோவும் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஆன்ட்டிக்கு ஒரே டவுட்டாக இருக்கு இந்த மாதிரி நம்ம கிட்டே நேற்று ஃபோன் பண்ணி பேசினா பதட்டமாக பேசினா அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக பேசி கட் பண்ண போன திடீர்னு இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதை என்னால் நம்பவே முடியலையே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி பயந்துக்கிட்டே இருக்கா. இப்போ பின்னாடியிருந்து வந்து கரெக்டாக அந்த நட்டுடைய ஹஸ்பண்ட் ஆண்டி மேலே கையை வச்சு ஆண்டியை பயமுத்தோன்னு அவ்வளோதான் ஆண்ட்டி பயந்தே போயிட்டாங்க. ஏன்டா லூசு பயில இப்படி வந்து சொல்லாமல் கொல்லாமல் நிற்கிறேன்னு சொல்ல உடனே என்ன பண்ணுறாங்க ஆண்டி சார் நான் வந்து கிளம்புற நீ அவளை பத்தமாக பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் இந்த இவன் என்ன பண்ணா நட்டுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணால் ஆண்டியை புல்லிங் பண்ண ஹரஸ் பண்ண ட்ரை பண்ணா இது ஆண்டி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணாங்க அவங்க குடுகுடுன்னு ஓடி ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு நம்ம வில்லன் சாரை தான் காமிக்கிறாங்க. வில்லன் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி நமக்கு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம் அதனால் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த சிஓ பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ப்ராஜெக்ட்னால காசெல்லாம் ஆட்டை போட முடியும் அதனால் உன்னோட ஒய்ஃப் மட்டும் சிஓ பொசிஷன்லேருந்து போகவே கூடாது இதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்ல அவனும் சரி சரின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நட்டை காமிக்கிறாங்க. நட்டு வந்துட்டு ஆஃபீஸில் எந்த ஒரு மீட்டிங்லையும் வந்துட்டு அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு நம்ம ஃபேன்டக் இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா எல்லா மீட்டிங்கையும் இவர் கேன்சல் பண்ணி விட்டுறா எந்த ஒரு ப்ராஜெக்ட்லையும் சைன் போடவும் மாட்டேன்றா. ஸோ இவர் கையில் வந்துட்டு கம்பெனி வந்ததுலேருந்து லாஸ்ட்லேயே தான் போயிட்டு இருக்கு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு நட்டு சமக்கூத்தில் அவர் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு எங்கள் அம்மா என்னடா பண்ண ஏன்டா அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்களா எழுப்புறாங்க எழுப்புறாங்க எழுப்பவே இல்லையாமே என்ன ஆச்சுன்னு சொல்ல உடனே இவன் என்ன சொல்கிறான் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அப்பா வேற காணாமல் போயிட்டாரு
உங்க அம்மா இதனால செம்ம டிப்ரெஷன் ஆயிருக்காங்க, உன்ன தங்கச்சி வேற வந்துட்டு இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டா இல்லையா, அதனால தான் உங்க அம்மா குத்துக்கு மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சிருக்கான்னு சொல்ல நட்டு உன்னே கஷ்டப்படுறா, இந்த மாதிரி ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இதை பண்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கேட்க கூடாதா, நான் சீவும் ஆனதுக்கு அப்புறமா வீட்டுல யாருமே உருப்படியா இல்ல, ஹீரோ ஹீரோயினை காணும், எங்க அப்பாவை காணும், என்னோட தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க அம்மா வேற நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு இந்த சீவ பொசிஷனே வேணாண்டான்னு சொல்லிட்டு நட்டு அழுதுட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு பொசிஷன் போயிடுச்சுன்னா எங்க அவன் காசு ஆட்டையை போட முடியாது இல்லையா, அவன் வந்துட்டு நட்டை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஆன்டி என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து பயந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுடைய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி என்ன வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குமா, கொஞ்சம் ஹஸ்பண்டை விட்டு பாருமான்னு சொல்ல அந்த ஆளு அந்த குண்ட ஆளு வந்துட்டு வெளியே போய் பாக்குறாங்க. இல்லையா ஆன்டி யாருமே கிடையாது, என்னாச்சுன்னு சொல்ல, இல்லமா நான் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் அர்ஜென்டா பேசணுமான்னு சொல்ல, ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட இவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, ஃபேண்டாக்கி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இது ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாமே அப்படின்னு தானே கேக்குறீங்க, அவங்க இருக்கிறது காடு இல்லையா, ஒழுங்கா சிக்னல் கிடைக்கல. ஹீரோயின் அவங்க தங்கச்சி நினைச்சு அழுதுட்டு இருக்க, ஹீரோயினோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து என்னமாச்சு ஏமா அழுதுட்டு இருக்க, ஹீரோ உன ஏதாவது சொன்னானமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பான்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவங்களால வந்துட்டு விஷயத்த மனசுல வச்சுக்க முடியல. ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோயினோட அப்பா ஒழுங்கா வந்துட்டு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு சொல்லு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, இந்த மாதிரி அவன் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டாலாம்ப்பா, அவளுக்கு கோமா ஸ்டேஜ்ல போயிட்டான்னு சொல்ல, ஹீரோ கிட்டே என்ன வீட்டுக்கு கூட்டு போ, நான் இங்க இந்த மாதிரி என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்னோட ஃபேமிலி உயிரை என்னால இழக்க முடியாது, நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்ல. ஆனா ஹீரோயினோட அப்பா கேட்கிற மாதிரி இல்ல, இல்ல என்னோட குடும்பத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்றீங்களா, அது யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளா நினைச்சிட்டு இருக்க ஒரு சும்மா ஒரு இலியூஷன் மட்டும் தான், என் பொண்ணை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவன் நடுவு காட்டுல ஓடிக்கிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிடுறான், ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா பிக் பண்ண சொல்லிடுறான், ஏன்னா ஹீரோ கிட்டே இவங்க சண்டை போட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ உடனே ஹீரோடைய அப்பா கிட்ட போய் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்ல, அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு, ஐயோ இந்த நேரத்தில் காமெடி பண்ணாத எனக்கு சிரிப்பு வரல, எனக்கு அழுகு தான் வருது, தயவு செஞ்சு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயா அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவை ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப. இதோட இந்த பார்ட் முடியுது, நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.